மாநில வளர்ச்சி, மக்கள் பிரச்சினை, அரசு ஊழியர்களின் நலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாததே புதுச்சேரியில் பாஜக படுதோல்வி அடைந்தது என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள சமூக நல இயக்கங்களின் நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முதலமைச்சர் ரங்கசாமி கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில அந்தஸ்து பற்றி எந்த மேடையிலும் அவர் வாய் திறக்கவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில நிதி கமிஷனில் சேர்ப்பது, மாநில கடன் தள்ளுபடி, மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட விவகாரங்களில் மக்களுக்கு அரசு மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டிய நேரு, புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுகிறது, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும், பிரதமர் புதுச்சேரி வந்தபோது பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவேன் என்று கூறினார், ஆனால் தற்போது ஒஸ்டாக மாறியுள்ளது என்றும் குற்றஞ்சாட்டின. புதுச்சேரியில் ரேஷன் கடையை திறக்காமல் மக்களை வஞ்சித்தது, அரசு ஊழியர் நலன் காலி பணியிடம் நிரப்பாதது, மக்கள் பிரச்சினைகளை தீர்க்காதது, கடந்த 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யாதது போன்ற விவரங்கள்தான் புதுச்சேரியில் பாஜக படுதோல்விக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டிய நேரு, தொடர்ந்து ஆட்சியாளர்கள் மெத்தன போக்குடன் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இதே நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொள்ளை சட்ட ஒழுங்கு, அதே நேரத்துல கூலிப்படை மூலியமா இன்னைக்கு நிறைய தவறுகள் பூச்சியில் நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்த தவறியதுனால இன்னைக்கு உண்டான சட்டம் ஒழுங்கு சீர்திட்டு இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் ஒரு பீதியான நிலைக்கு தள்ளப்பட்டதுனால இந்த ஆட்சி மேலையும் இந்த ஆட்சியாளர் மேலையும் வருத்தத்தில் இருக்கிறத இந்த தோல்வி மூலம் வெளிக்காட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து திருத்திக்கின்னு வருகின்ற இந்த 2 ஆண்டு காலத்துல இதெல்லாம் மக்களுக்கான பணியா அவங்க மாத்திக்கிட்டே செஞ்சாங்கன்னா சிறப்படைவாங்க வந்து எங்களுக்கு வாயிலாக தெரிவித்து சிறப்பு மாநில அந்தஸ்து. அதாவது இன்னைக்கு வந்து பீகார் ஆந்திராவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு நாங்கள் வந்து இந்த நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள்லாம் வந்து கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல இப்போ பிஜேபி அரசு இருக்குதுன்றதுல இன்னைக்கு கூட்டணி ஆட்சியா இருக்கிற நம்ம பாண்டிச்சேரியில இந்த மாநில அந்தஸ்துக்கான வலியுறுத்தல மீண்டும் வந்து இந்த ஆட்சியாளர்கள் மத்திய அரசு வலியுறுத்தணும். ஏன்னா இதெல்லாம் செஞ்சாங்கன்னா வருங்காலத்துல இந்த 2 ஆண்டு ஆட்சி காலத்துல இவங்களோட ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருந்துச்சுன்னா மக்கள் இவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அப்படி இல்லைனாக்கா இதே நிலையில அவங்க வந்து ஆனாக்கா இது மக்களுடைய மோசமான இந்த தீர்ப்பை மீண்டும் அவங்களுக்கு எதிர்ப்பாங்கன்றது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில. அவர்கள் தலைவர் திரு மன்மோகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் பாரத பிரதமர் பாரத எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்திற்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டதும் அதற்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன்.